நமஸ்காரம் இந்திய திருநாட்டின் முன்னாள் நிதியமைச்சருமான பா சிதம்பரம் அவர்களின் ஜாதகத்தை இன்றைக்கி நம்ம ஆய்வுக்கெடுத்து கொள்வோம் காரணம் நேர்கள் பல பேர் அவருக்கான காலகட்டத்தை ஆராயும்படி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க பா சிதம்பரம் வயது எழுபத்தி மூணு பிறந்த தேதி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குருஹோரையில் பிறந்திருக்கிறார் பிறந்த நேரம் ஆறு முப்பது பி எம் சரிங்களா தசமி வளர்பிரையில பிறந்திருக்கார் நட்சத்திரம் பூராடம் மூணாம் பாதம் தனுசு ராசி லக்னம் மீன லக்னம் மீன லக்னமும் தனுசு ராசியும் குருவின் தம் சம்பந்தப்பட்டது குரு ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்கார் பிறக்கும் போதே அரசாங்கத்தினுடைய சம்பத்தோடு தான் பிறந்திருக்கிறார் அது ஒன்று பிறந்தபோது திசையும் இப்போ நடப்பு திசையா இருக்கிறது சனி தசை புத்தி ராகு அந்தாரம் செவ்வாய் சுட்சமும் போய்கொண்டு இருக்கிறது இப்போ அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி குரு லக்னாதிபதி அவருடைய ஜீவனஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் குரு பகவான் அவர் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சூரியனுள் கூடி இருக்கிறார் ஸோ அரச போக வாழ்வு அவர் வாழ்வில் பின்னி பிணைந்து இருக்க வேண்டும்ன்றது விதி புதனுடைய வீட்டில் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் அது சூரியனோட வீடாக இருக்குது சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆறுக்குடையன் ஏழிலும் அதாவது அவருடைய ஒர்க்ஸ் தான் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் இருக்கட்டும் அவருடைய கர்ம க விஷயங்கள் அதாவது காரியமாற்றுதல் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே அவருடைய ஓன் ஸ்டைலில் இருக்கணும் அவருடைய அறிவாளித்தத்தை பயன்படுத்தும் விதமாக குருவோடு சேர்ந்திருக்கிறார் புதன் வீட்டில் இருக்கிறார் அதே போல் பத்துக்குடைய குரு பகவான் ஏழாம் இடத்தில் சூரியனோடு கூடியிருக்கார் ஸோ லக்னாபிதியும் அவரை ஸோ இவருக்கு வந்து அரச சம்பத்து கிடைக்கும் அப்படின்ற விதிப்படி தான் பிறந்திருக்கார் அது அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு இருந்தாலும் இவருடைய பாதகஸ்தானம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் கேது சந்திரன் கூடி சந்திரன்னா வரந்து தெய்வது இவருடைய வாழ்க்கை அமைப்பு அப்படித்தான் லக்னத்துக்கு ரெண்டு குடையான் சனி புதன் வீட்டில் ராகு செவ்வாயோட கூடியதனால் அவர் வக்கீல் தொழில் பண்ணதற்கான வாய்ப்பு கிடைச்சிது அதே போல லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் அவருக்கு விருப்பம் போல மனம் அமைந்தது போட்டி போட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது அந்த முன்னேற்றங்கள்லாம் அவர் கிடச்சிது எல்லாவற்றிலும் கிடைத்தது எல்லாம் எல்லா விஷயங்களும் அவர் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மீன லக்னம் தனுர் ராசி போராட நட்சத்திரத்தை சேர்ந்த பா செம்பர் அவர்களுடைய கரண்ட் பொசிஷன் என்னன்றது பார்ப்போம் தசாபுத்தி சனி தசை

சுக்கரன் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ஜல ராசியில் இருக்கிறார் சந்திரனுடைய ராசியில் இருக்கிறார் அது கால தூத்தி நாலாம் வீடு இல்லவா நான்காம் வீடுன்றது கணக்கு அதாவது நிதியமைச்சராக தான் இருந்தார் ஸோ நிதியமைச்சர் பேஸ் பண்ணி அந்த நிலையில இருக்கும்போது வர பிரச்சனைகளாக இருக்குது அவருடைய பத்தாம் பாவத்தில் கேது சந்திர கூட்டணி பார்க்கு இருப்பதும் சனி செவ்வா ராகு கூட்டணி நாலாம் இடத்தில் இருப்பதும் நாலாம் இடம் வாதிடுதல் ராகுட சேர்ந்திருப்பதால் கடுமையாக வாதிடுதல் செவ்வாயிடங்களும் போராட்டமான போராட்டத்தோடு வாதிடுத்தல் இந்த வாதாடிதான் அவர் வெல்ல முடியும்ன்ற விதி எதை எதுக்காகனா இப்ப ஏற்பட்டிருக்கிற அவருடைய சூழ்நிலை அவருடைய கோர்ட் சம்பந்தமான அலைச்சல் திருச்சல் வரும் என்பது உறுதி காரணம் அவருடைய சனி தசையானது குறிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா விரையாதிபதியும் அவர் தான் அவருடைய மீன லக்னத்துக்கு விரையாதிபதி அவமானப்படுதல் விரையாதிபதி சிறைப்படுதல் குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா சனிதான் குறிக்கிறார் அவர்கள் லாபஸ்தானாதிபதியும் சனிதான் சோ விரயம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் விலகும் என்பது வாய்ப்பா இருக்கும் அதே போல சுக்கரன் மூன்று குடையவனாக இருப்பதால் தைரியமாக பல காரியங்கள் அவர் ஆட்டினாலும் அதனால் அவ அவமானங்கள் படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம்ன்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவா சனி சுக்கரன் கூட்டணி இவருக்கு பாதகத்தை தான் கொடுத்திருக்கிறது இதில் இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த அஜிடேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவருக்கு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ராகு செவ்வாய் அதாவது ராகு வந்து அந்தாரம் செவ்வா சுட்சமம் சுக்கரன் உங்களுக்கு வந்து புத்திநாதன் தசை தசை நடத்துறதே சனி மூணுமே இவருடைய பாதகஸ்தானத்துல லக்னத்திலேருந்து மீன லக்னத்துக்கு பாதகஸ்தானத்துல இருக்கிறதுனால பாதகத்தை கொடுத்துருக்கு சுக்ரனுடைய ஆதிபத்தியம் அதாவது சுக்கரனுடைய பலம் பார்த்தீங்கன்னா அவர் எட்டு குடையவனாகவும் மூன்று குடையவன் இருக்கிறதுனால தைரியமாக இருந்தாலும் சில அவமானத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் இதனாலேயும் இந்த செவ்வாறாகு சனி கூட்டணி இவருடைய பாதக தானத்தில் இருப்பதாலும் சனிக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதாலும் சுக்கரனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி இருப்பதாலும் சில அநா அதிகப்படியான செலவுகளும் சந்திக்க வேண்டியது இருக்கும் சாதகமில்லாத சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் அவருக்கேர் எதிராக குரு சூரியன் பார்வை லக்னத்தை பார்ப்பதாலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதாலும் இவருடைய அறிவாளித்துவத்தால் மிக கடினமாக போராடி இறையொருளால் மட்டுமே இவரால் அந்த கடினமான சூழ்நிலை கடந்து வர முடியும் என்பதே அவருடைய விதியாக இருக்குது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் காலச்சக்கரத்தின் நான்காம் வீட்டில் இருப்பதாலும் பாதகாதிபதியாக அதாவது இவருடைய எட்டாம் அதிபதியாக உள்ள சுக்கர் பகவான் இவருக்கு வந்து இந்த புத்திநாதனாக இருக்கிறார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெண்ணால் லாபத்துன்றது தான் விதியாக இருக்கு இப்போ உள்ள சூழ்நிலை சுக்கரன் புத்தியும் சனி தசையும் அவருக்கு சில சட்ட பிரச்சனைகளை தந்தாலும் இந்த சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் நடக்க சனி தசை சுக்கர புத்தி அவருக்கு இந்த போராட்டங்களை கண்டிப்பாய் கொடுத்து தீரும் இந்த போராட்டங்களில் மீண்டு வருவது அவருடைய புத்தி என்ற புதனும் சூரியன் குரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வருவதும் அவருடைய விதியா இருக்கும் வீழ்ச்சிகளை சந்தித்தாலும் அவமானத்தை சந்தித்தாலும் சிறைப்படுதலை சந்தித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தான் அவருடைய சுக்கர புத்தி போதும் எட்டமாதிபருடைய புத்தி அப்பதான் இருக்கு அவருடைய புத்தியை மடுங்கடிக்கும்படியான சூழ்நிலைகள் மன கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மன துயரங்களை அனு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதை அவருடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இவருடைய லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்குது ஆறாம் இடம்ன்றது குணரோக சத்ருஸ்தானம் அது சூரியனுடைய விடா இருக்குது சூரியன் இவருக்கு நேர் அவருடைய லக்னத்துக்கு நேர் எதிர்த்தால் மாதிரி இருக்கு அதே போல் இவருடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது இவருடைய அறிவாளித்துவமான வாதத்தால் இவருக்கு வந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் வெல்வார் எப்படின்னா இட்ஸ் டேக் டைம் ஏன்னா இவருடைய ஜாதக பலம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது ஸோ அதெல்லாம் உடைக்கணுன்னா புதனை துணை கொண்டே அவருடைய அறிவாளித்த துணை கொண்டே இப்போ வந்து அவர் வெல்ல முடியுன்ற வாய்ப்பு அவர் தான் இயற்கையிலேருந்து வரவழைச்சு தான் சூழ்நிலையாக இருக்க முடியும் ஆல்மோஸ்ட் அவர் கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக இல்லாதனால் இப்போ அந்த நெகட்டிவில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தூக்கு பிறகு கொஞ்சம் சூழ்நிலை மாறலாம்